මම හොඳට අවුරුදු 30ක යුද්ධ දැකපු සාදු කෙනෙක් මඩ කලපිය හාමුදුරුවෝ එහිදී විශේෂයෙන්ම මම LTT කාලේ යුද්ධ පවතින කාලේ මේ හිටියා මම ඒ කාලේ நான் கடந்த 30 வருடங்களில் யுத்தத்தினை நன்கு உணர்ந்த ஒரு பிக்கு நான் விடுதலை புலிகளின் காலத்தில் அதாவது யுத்தம் நடைபெற்ற காலத்தில் நான் இங்கு இருந்தேன் அந்த காலத்தில் நான் வாகரை போரைதீவு கொக்கட்டிச்சோலை ஆகிய பகுதிகளுக்கு சென்றுள்ளேன் அங்கு சென்ற நான் விகாரைகளை புனரமைப்பதற்காக விடுதலை புலிகளிடமிருந்து பல உதவிகளை பெற்றுள்ளேன் அந்த காலத்தில் நாம் அவர்களுடன் மதம் சார்ந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டு இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம் அதன்போது எவரும் என்னை விரல் நீட்டி பேசியதில்லை எனக்கு அச்சுறுத்தல் விடுத்ததில்லை தற்கால அரசியல் தலைமைகள் தமிழ் தலைமைகள் உட்பட பலர் எம் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றனர் யுத்த காலத்தில் கிழக்கிலிருந்து இடம்பெயர்ந்த 2000 சிங்கள மக்கள் மற்றும் தமிழ் மக்களுக்கு இதுவரை காணிகள் கிடைக்கவில்லை அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவைகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக நாட்டை ஆட்சி செய்து வரும் அரசியல்வாதிகளிடம் பல சந்தர்ப்பங்களில் விவாதத்தில் ஈடுபட்டேன் அப்போது தமிழ் மக்களின் தலைவர்கள் என சொல்லிக்கொள்ளும் அரசியல்வாதிகள் இது இனத்துவேசம் என என் மீது குற்றம் சாட்டினர் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் எல்லை பகுதியான புனானை பிரதேசத்தில் மூவினங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி கற்பதற்கான திறந்த பல்கலைக்கழகம் அமைக்கப்படுகின்றது தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த 400 ஏக்கர் காணியை மக்களுக்கு வழங்காமல் திறந்த பல்கலைக்கழகம் கட்டுவதற்கு சட்டம் எப்படி இடம் கொடுத்தது தமிழர்களின் தலைவர்கள் என தெரிவிக்கும் வடக்கு மாகாண சபை முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் ஆகியோரால் இதனை நிறுத்த முடியுமா விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இருந்திருந்தால் இந்த புனானையில் கட்டடம் கட்டப்பட்டிருக்குமா கிழக்கு பறி போயிருக்குமா எதிர்காலத்தில் நாட்டிற்கு சுபீட்சத்தினை பெற்றுக் கொடுக்க பிரபாகரனே மீண்டும் வர வேண்டுமா என்று எண்ணக்கூட தோன்றுகின்றது ஏனென்றால் அன்று மக்களை விற்று பிழைப்பு நடத்தும் எவரும் இருக்கவில்லை யுத்த காலத்தில் இல்லாத விளையாட்டுகள் தற்போது இடம்பெறுகின்றன அவை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை வைத்துக்கொண்டு அவர்களை காட்டி பலர் இலாபம் பெறுகின்றனர் பாதிக்கப்பட்ட பெற்றோர் பிள்ளைகள் சகோதரர்கள் இன்றும் துன்பப்பட்டு கொண்டே இருக்கின்றனர் அவர்கள் குறித்து ஒருவரும் நினைத்து பார்ப்பதில்லை இறந்தவர்கள் தொடர்பில் பொய்யாக சண்டை பிடித்துக் கொண்டு தங்கள் வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கின்றார்கள் இன்று தமிழ் மக்களின் காணி வீடு தொழில் போன்ற அடிப்படை வசதிகள் தொடர்பான பிரச்சினைகளுக்கு என்னால் முடிந்தவரை செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன் எனவே நல்லாட்சியின் தலைவர்கள் எங்களுடன் சேர்ந்து இந்த மக்களுக்கு சேவை செய்ய தயாரா பிரார்த்தனா கரண்டு மீரட்ட யாபத்தா கரண்ட பிரபாகரம் கிணிக்கும் கிண்ணண்டனா ஏகனத் அப்படி ஹிதாண்ட வேணவா பொருவட்ட மெரிச்சி மினிசு கேன சட்டம் கரக்கிற தமங்கி ஜீவித கெட்டகாகண்ட உற்சாக கண்ணோன் அனே பிரபாகரம் கிட்டியான ஹுந்தாய் கேட்ட தமா கேணி அர மினிசு குணகன கண்ட கௌருத் எதா ஹிட்டியனே கேனக்கு தமா மட்டு கேட்டியான